போரூருக்கு பக்கத்தில் இருக்கிற ரோபோட்டிக் ரெஸ்டாரண்ட் தான். அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். நம்ம உள்ளே போக போகிறோம், ஃபுட்டு சாப்பிட போகிறோம், ரிவ்யூஸ் எடுக்க போகிறோம். அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ்கிட்டையும் நம்ம ரிவ்யூஸ் கேட்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். போட்டுட்டு போகலாமா? சம்திங் டிஃப்ரெண்ட்டா, இது மாதிரி எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் இங்கே வந்தது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கிட்ஸ்க்கெலாம் மேபி ரொம்ப பிடிக்கலாம், ஏன்னா வித்தியாசமா இருக்கு பார்க்க. ஸோ நல்லா இருந்துச்சு இருந்துச்சு. இப்போது நமக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் டேபிள் நம்பர் 9 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெனு நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா பார்த்துடலாம். தே ஆர் ப்ரொவைடிங் டேப். இந்த டேப்பில் ஃபுல் மெனுஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னா, நான் சைனீஸ் வெஜ், மோமோஸ், ரோபோட்டிக் ஸ்பெஷல், சாலட், நான்வெஜ் சூப், வெஜ் சூப், காம்போ அண்ட் நீங்கள் இதில் டேபிள் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நிறையவே இருக்குது. அதில் முக்கியமாக ஃப்ரைட் ரைஸ் அண்ட் வெஜிடேரியனாகவும் இருக்குது, ப்ளஸ் பிரியாணி அண்ட் இந்தியன் கரீஸ். நம்ம இந்தியன் ஸ்டைலுக்கு ஏற்ற பிரியாணி அண்ட் கரீஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அண்ட் காஷ்மீரி வெஜ் புலாவ், கர்ட் ரைஸ், க்ரீன் பீஸ் புலாவ், இந்த புலாவ் சொல்லாமல் இருக்குது. இந்த எக் பிரியாணியும் இருக்குது. அதில் மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் சிக்கன் பிரியாணி. இப்போ 299 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சிக்கன் பிரியாணி கொடுக்குறாங்க. அந்த சிக்கன் பிரியாணிக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது 1:00 3:00 நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அது அன்லிமிட்டட் சிக்கன் பிரியாணி கிடைக்கும். இப்போ நம்ம அன்லிமிட்டட் சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரோபோ அந்த பிரியாணி எடுத்துகிட்டு வரப்போகுது. ரோபோ எப்படி கொண்டு வருது நம்மளும் பார்க்கலாம், நீங்களும் பாருங்கள். நானும் அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுடைய ரோபோ 2வதா வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில். எங்கள் ரோபோட நேம் வந்து பிங்கி. பிங்கின்ற ரோபோ தான் எங்களோட பிரியாணியை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. பரவாயில்லையே, சீக்கிரமாக வந்துட்டாங்களே. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், பார்த்துட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு. இப்போ எங்கள் பக்கம் திரும்புதுங்க இந்த ரோபோ கரெக்டாக. வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஹாய் பிங்கி, ஹவ் ஆர் யூ? பிங்கி பேசாதா? பிங்கி பிங்கி, ஓகே, வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ். உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவான விஷயம், நிறைய குடும்பம் போவோம் சாப்பிடுவோம், அந்த வெயிட்டர்கிட்ட கேட்போம் எங்கள் ஃபுட்டு எப்போ எடுத்துகிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு. அதனால்
அந்த வெயிட்டர் வந்துச்சு சார், ஒரு 10 நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு ரோபோ வந்து ஃபுட்டை சர்வ் பண்ணுறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க, உங்கள் அம்மா அப்பா, உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஒய்ஃப் யாரை கூப்பிட்டு வந்தாலும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து இது இந்த விஷயம் பார்த்த விஷயமா இருக்கும், ஆனால் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப புதுசாகவே இருக்கும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைலாம் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட்டை அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக சாப்பிடுவாங்க. பிரியாணி ரோபோ வந்து கொடுத்துச்சு. ரோபோ பேர் பிங்கி. பிங்கி கொடுத்த பிரியாணி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அதில் நம்ம ரைஸ் வந்து அந்த அவங்க கிட்ட எடுத்து வரும்போது அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் புதினா சேர்த்துருக்காங்க. அது இன்னும் அந்த ஸ்பெஷல் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வைக்கிறாங்க, ஒரு லெக் பீஸ், அதோட ஒரு பெரிய பீஸ் வைக்கிறாங்க. ஒரு முட்டை ஒன்று தனியாக கொடுத்துட்றாங்க. ஒன்று அது பிரியாணி சாப்பிடும்போது கையில் ஸ்பூன் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா, சும்மா வீடியோக்காக வச்சுருக்கேன், கையில் தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டே சொல்கிறேன், பிரியாணி சாப்பிட போகிறேன், நீங்களும் பாருங்க. ஆனால் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிஞ்சால் சாஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நானும் அதிகமாகவே சாப்பிடுவேன், ஏன்னா நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. அது ஜீர்ணமாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டேஸ்ட்டு, தவிர்க்க முடியாத வந்து பிரிஞ்சால். நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, பட் நான் நல்லாவே சாப்பிடுவேன். சாப்பிடுமா? சாப்பிடலாமா? ஓகே. இன்னும் சூப்பராக இருக்கு. கிராம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்காங்க. மசாலா வந்து கிராம்போட அந்த காரத்தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. நமக்கு கொண்டு வந்து பிரியாணியில் பார்த்தீங்கன்னா மசாலா நிறையா போட்டு கொண்டு வந்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா அது சூவ் பண்ணும்போதே அந்த மசாலாவோட தன்மை வந்து அதிகமாக தெரியுது. ரைஸோட கண்டென்ட் வந்து உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்மல் பாஸ்மதி ரைஸ் தான், சீரக சம்பா கிடையாது. அதெல்லாம் அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து சீரக சம்பா எஃபெக்டில் பண்ணியிருக்காங்க. ஆனியில் பார்த்தீங்கன்னா வேறு ஆனியில் கேரட்டு, வெள்ளிக்காய், பச்சை மிளகாய், கர்டு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி இருக்குது. அது ரொம்ப நல்லாவே இருக்குது. கத்திரிக்காய் தொக்கல் வந்து கத்திரிக்காய் நல்லா வதங்கி இருக்கு. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து ஒரு ரஃப்பாக கட்ட மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இங்கே அதிக லெவலுக்கு ஃபேமிலி தான் வராங்க. நிறைய பசங்க வந்து அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வராங்க. இங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஆம்பிஷியஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளை கவனிக்கிற அந்த ஸ்டடி ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. ஏலக்காய், கிராம்பு, முந்திரி இந்தியெல்லாம் போட்டு வேறு நாளில் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அன்லிமிட்டட் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் அன்லிமிட்டட் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு நான் ஒர்த்து இல்லை. அந்த மாதிரி நார்மல் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். பிரியாணி வந்து 220 ரூபா மொத்தமாக தோட 220 ரூபா ஒர்த்துங்க. அந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்குது. நான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவதையும் போட்டு சாப்பிட்றேன். அந்த ரைத்தோட குவாலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஒரு சர்வர் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு அதை பார்த்து பார்த்து போர் அடிச்சு உங்களுக்கு ஒரு ரோபோ எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு புதுமையாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. விலையும் பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரைஸ் தான், ரொம்ப அதிகமான விலையாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு தனியாக வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு வருவீங்க. கூட்டிகிட்டு வாங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். Thank you for watching our channel.